Hi guys, welcome to my channel. In this video, you will be able to like, share, subscribe. Click the bell icon on the top of the video. Let's go to the video. गाइस इप्पो नम्म पन्न पोरुदु एन्नन्ना ब्रेड मसाला पन्न पोरोम इंद ब्रेड मसालाक्कु फर्स्ट ब्रेड एडुत्तुक्किरुंग उंगलुक्कु तेवैयान अलवु ब्रेड एडुत्तुक्किरुंग अप्पुरम वंदु ना नालु एग् एडुत्तिरुक्केन मुट्टै एडुत्तिरुक्केन अप्पुरम इदु फुल्ला मिक्स पण्रदुक्काग ओरु बौल एडुत्तिरुक्केन कूड सेर्त्तु मिक्स पण्रदुक्काग कोंजोनु चिन्ना वेंगायत्तै पोडिसा नरक्कि वच्चिरुक्केन अप्पुरम पुदीना मल्लि एडुत्तिरुक्केंग அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறங்க உங்களுக்கு தேவையான அளவு காரத்திற்கு ஏற்ப எடுத்துக்கிறங்க அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்துக்கிறங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தேவையான அளவு உப்பு மில்க் எடுத்துக்கிறங்க பால் எடுத்துக்கிறங்க காய்ஸ் இப்போ வந்து பிரெட்டை வந்து இந்த மாதிரி நாலு பக்கம் கட் பண்ணிக்கிறங்க नडुवुल वंदु इंद मादिरी कट पण्णि एडुत्तुक्किरुंग पारुंग इंद मादिरी कट पण्णिक्किरुंग इदे मादिरी इप्पो एल्लात्तैयुम कट पण्णि एडुत्तुक्किरेन इप्पो वंदु ना ब्रेड वंदु इंद मादिरी कट पण्णि एडुत्तुक्किट्टेन अप्पुरम ना सोन्न नालु एग् मुट्टैय वंदु नल्ला उडैच्चि ऊत्तिट्टु इप्पो इदै फुल्ला मिक्स पण्णनुम गाइस इप्पो वंदु नालु एग् वंदु ना उडैच्चि ऊत्तिरुक्केन இல்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க mix பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃபுல் ஆனியனையும் போட்டா நீங்க வந்து முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க அதுதான் ஹெல்த்துக்கு இன்னும் நல்லது டேஸ்டும் கொடுக்கும் गाइस இப்போ வந்து மஞ்சள் தூள் உப்புத்தூள் வந்து தேவையான அளவு போட்டா மில்க் வந்து கொஞ்சம் ஊத்திக்கிறங்க இத ஃபுல்லா mix பண்ணுங்க வந்து நல்லா mix பண்ணிட்டா இப்ப என்ன பண்ணனும்னா ஒரு பிரெட் எடுத்து இப்படி நல்லா டிப் பண்ணி முக்கி எடுத்து இதல வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் இப்போ வந்து தவால வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ வந்து இத பொரிச்சு எடுத்துக்கற போறோம் நீங்கள் வந்து அதை பொரிக்க போகும்போது மேலே வந்து அந்த நம்ம கட் பண்ணி போட்டோம்ல ஆனியன் இதெல்லாம் மேலே வந்து எடுத்து போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் அதோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இதை திருப்பி போடணும் எக்கு எப்படி நம்ம ஆம்லெட் போடுவோமோ அதே மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எக்கு எப்படி பொரிக்கும் போது என்ன கலர் சேஞ்ச் ஆகுமோ அதே கலர் மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் சேம் கலர் தான் எக்கு மாதிரியே தான் இருக்கும் பொரிக்கும் போது ஸ்மெல் கூட அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து திருப்பி போட்டேன் இதே மாதிரி அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும் நான் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் காய்ஸ் இப்போ வந்து நான் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க எக் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் செமையா இருக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க गाइस நம்ம நார்மலா பிரெட்ட வந்து ஜாம்ல வந்து தடவி தான் சாப்பிடுவோம் ஆனா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் டக்குன்னு இது பண்ணிரலாம் நார்மல் எக் பொரிக்கிறோம் அது மாதிரி தான் இதுவும்
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.